வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல், கலிபுருஷன் இருப்பதோ இந்த 5 இடங்களில் மட்டுமே. இந்த 5 இடங்களை தவிர்த்தால் உங்களை கலிபுருஷனால் ஒன்றும் செய்ய இயலாது, தெரியுமா? பரிஷித்த மன்னன், மத்ஸ்ய நாட்டு இளவரசியான உத்திரைக்கும் அபிமன்யுக்கும் பிறந்தவன். குருஷேத்திர போரில் கௌரவர்களால் அபிமன்யு கொடூரமாக கொலையுண்ட பொழுது பரிஷித்தோ உத்திரையின் கர்ப்பத்தில் இருந்தவன். குருஷேத்திர போர் முடிந்த நாளில் அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவி உத்திரையின் கருவில் உள்ள குழந்தையை கொல்ல முற்படும் பொழுது கிருஷ்ணரோ பரிஷித்துவை காப்பாற்றுவார். கிருஷ்ணரும் பாண்டவர்களும் கலியுகமோ ஆரம்பிக்கப் போகிறது. ஆகவே இந்த உலகை விட்டு செல்ல முடிவெடுத்து பரிஷித்துவை அரசனாக்கி விட்டு செல்கின்றனர். குருநாட்டின் அரசாட்சியை ஏற்கும் பரிஷித்துவோ கிருபரின் வழிகாட்டுதலில் நல்லாட்சி புரிகிறார். பரிஷித்து மகாராஜா தன்னுடைய நாட்டை சுற்றி பார்க்க வரும்பொழுது ஒரு இடத்தில் 3 கால்களை இழந்து ஒற்றை காலில் நிற்கும் ஒரு காளையையும், அருகில் கண்ணீர் விட்டு கொண்டு நிற்கும் ஒரு பசுவையும், இவர்களுக்கு அருகே சாட்டையுடன் ஒருவன் நின்று காளையை அடிப்பதையும் காண்கின்றார். 3 காலை இழந்து நிற்கும் காளைதான் தர்மதேவதை. கிருதா யுகத்தில் தர்மதேவதையான இந்த காளைக்கோ 4 கால்கள். த்ரோதா யுகத்தில் தர்மமோ குறைந்ததால் 1 கால்கள் குறைந்தது, 3 கால்களானது. துவாபார யுகத்தில் மற்றொரு காலை இழந்தது. கலியுகத்தில் கலிபுருஷனின் அதர்மமோ கூடியிருந்ததால் இன்னொரு காலையும் இழந்து ஒற்றை காலில் நிற்கிறது தர்மதேவதை. அருகே நிற்கும் பசுதான் பூமாதேவி. கலிபுருஷனின் அதர்ம ஆதிக்கத்தைக் கண்டு கண்ணீர் விடுகிறாள் பூமாதேவி தாய். தர்மதேவதையோ மனிதர்களை காப்பதற்காக உருவெடுத்து வந்துள்ளது. ஆனால் மனிதர்களோ தர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கின்றனர். இதனால் காளையின் 3 கால்கள் இல்லாமல் போய்விட்டது. சாட்டையுடன் காளையின் அருகில் நின்று காளையை மிரட்டி அடித்து கொண்டிருப்பவன்தான் கலிபுருஷன். தர்மத்தையே மிரட்டும் வலிமை கொண்டு அதர்மத்தை ஆட்சி புரிய அனுமதித்தவன்தான் இந்த கலிபுருஷன். பரிஷித்து மகாராஜாவுக்கு புரிந்துவிட்டது எதிரே நிற்பவன் கலிபுருஷன் என்று. கிருஷ்ணரோ மறைந்தவுடன் நில உலகில் அதர்மத்தை நிலைநாட்ட கலிபுருஷனோ அடியெடுத்து வைத்துவிட்டான். உடனே தன்னுடைய வாளை எடுத்து, நான் இருக்கும் வரை தர்மம் அடிபடுவதை என்றுமே அனுமதிக்க மாட்டேன் என்று கூறி கலிபுருஷனை வெட்ட தயாராகிறார் பரிஷித்து மன்னன். பாண்டவ வம்சத்தில் வந்தவன்தான் இந்த பரிஷித்து, இவனை வெற்றி பெற இயலாது. கலிபுருஷனோ பரிஷித்து மகாராஜாவிடம் சரணடைகிறார். சரணடைந்தவனை காப்பதுதானே முறை, எனவே கொல்லாமல் விடுகிறார் பரிஷித்து. கலிபுருஷன் மகாராஜா பரிஷித்திடம் உரையாடுகிறார். மகாராஜா பரிஷித் அவர்களே, பிரம்மனோ 4 யுகங்களை படைத்தார். சத்திய யுகம், த்ரேதா யுகம், துவாபார யுகம், கலியுகம். சத்திய யுகம் 17,28,000 வருடங்களும், த்ரேதா யுகமோ 12,96,000 வருடங்களும், துவாபார யுகமோ 8,64,000 வருடங்களும் சுகமாகவே அனுபவித்தீர்கள். இப்பொழுது கலியுகம் 4,32,000 வருடங்கள் ஆட்சி செய்ய நானோ வந்துள்ளேன். ஆனால் நீங்களோ என்னை ராஜ்யத்தை விட்டே போக சொல்கிறீர்களே என்றார். பிரம்மனின் கட்டளையை மதிக்க வேண்டும் என்று உணர்ந்த பரிஷித்து மகாராஜாவோ கலிபுருஷனிடம் மனித குலத்தின் அழிவு நெருங்கும் வரை அவர்களை அழிக்க வேண்டாம் என்று கட்டளையிடுகிறார். மேலும் கலிபுருஷனோ இந்த யுகத்தில் 5 இடத்தில் வசிக்க தன்னுடைய நாட்டில் இடம் தருவதாக வாக்களிக்கிறார். அந்த 5 இடங்களுக்கு வரும் மனிதர்களை கலிபுருஷனோ அழிக்கலாம் என்றும் அனுமதியும் அளிக்கிறார். அதுபோலவே கலிபுருஷன் எந்த மனிதனையும் கட்டாயப்படுத்தியோ மூளை சலவை செய்தோ இந்த 5 இடங்களுக்கு வரவழைக்க கூடாது என்றும், அவர்களாக வரும் மனிதர்களை மட்டுமே உன்னுடைய இஷ்டம் போல ஆள வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். மகாராஜா பரிஷித்து குறிப்பிட்ட 5 இடங்கள் யாதெனில், 1 விபச்சாரம் செய்யுமிடம், அதாவது ஆசையின் நுழைவாயில். இங்கு நுழையும் எவரும் தன்மானம், மரியாதை, மனித தன்மையை இழந்துவிடுவர். அதற்கு பின்புதான் நீயோ அவர்களை தண்டிக்க வேண்டும் என்றார். 2 மிருகங்கள் மனிதர்கள் வெட்டப்படும் இடம், மிருகத்தன்மையையும் வெளிப்படுத்தும் இடம். யார் ஒருவர் இங்கே நுழைகிறாரோ அவர் மனித தன்மையை இழக்கிறார், தன்னிடம் உள்ள மிருகத்தன்மையே வெளிப்படுத்துகிறார். ஆகவே நீ இவரை தாராளமாக தண்டிக்கலாம் என்றார் மன்னன். 3 மது அருந்துமிடம், சூதாடப்படுமிடம், அதாவது தன்னுடைய அழிவை தானே தேடிக்கொள்ளும் இடம்.
இங்கு வரும் மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தானே அழித்து கொள்கின்றனர். ஆகவே இவர்களை நீ அழிப்பதில் தவறே இல்லை என்கிறார். 4. குரு முனிவர்களை அவமதிக்கும் இடம். இவர்களை நீ அழிக்கலாம், ஏனெனில் இவர்களால் தர்மம் தலைக்காது. இதனை கேட்டுக்கொண்டிருந்த கழிப்புருஷன் மகாராஜா பரிஷித்திடம் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். மகாராஜா, நீங்கள் குறிப்பிடும் இடங்களில் தீயவர்கள் எப்படியும் வருவார்கள், ஆனால் நல்லவர்களை நான் எப்படி அழிப்பது? அப்படி அழித்தால்தானே என்னுடைய ஆணவம் என்னும் ஆயுதமோ பயன்படுத்தி ஆக வேண்டும். இதனை கேட்ட மகாராஜா பரிஷித்து ஒரு இடத்தை கழிப்புருஷனுக்கு உபயோகிக்க அனுமதித்தார். அதுதான் தங்கம் இருக்கும் இடம். இறுதியாக கழிப்புருஷனுக்கு ஒன்று மட்டும் விளங்கியது. தானோ மொத்த ராஜ்யத்தையும் அபகரித்து விட்டோம், ஆனால் மகாராஜா பரிஷித்து உயிருடன் இருக்கும் வரை தானோ ஆள இயலாது என்பதை புரிந்து கொண்டார். இந்த கதையை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கலாம் அல்லது படித்திருக்கலாம். இதில் தற்போதைய சூழ்நிலை, நோய் தொற்று பரவல், இதனை ஒப்பிட்டு பார்த்தால் தங்கம் விலை குறுகிய காலத்தில் அதிகமானதை யாராலும் மறக்க இயலாது. அதுபோலதான் தங்கத்தின் மீது சில வருடங்களாகத்தான் மக்களுக்கோ மோகமோ அதிகரித்து கொண்டே அலைகிறார்கள். இதனையும் மறுக்க முடியாது. மேலும் தங்கத்தை ஏற்றுமதி அதிகமாக செய்யும் நாட்டின் பட்டியலை பார்க்கும் பொழுது ஒரு உண்மையும் புரிகிறது. அங்கு தற்பொழுது நோய் தொற்றின் வீரியமோ அதிகமாக உள்ளது. மேலும் தங்க சுரங்கத்தில் சீனாதான் முதலிடம். இங்கிருந்துதான் நோய் தொற்றே பரவியது என்றும் கூறுகின்றனர். மேலும் தங்கத்தின் விலையோ ஏறிக்கொண்டேதான் இருக்கும் என்ற கருத்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து நம்முடைய புராணங்கள் கூறுவது மெய்யே என்று நம்மால் நம்ப முடிகிறது. நடப்பதையெல்லாம் பார்த்தால் இப்படித்தான் என்று ஆதாரத்துடன் நிரூபிக்க இயலவில்லை என்றாலும் மறுக்க முடியவில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இனநேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா கழிப்புருஷன் இருப்பதோ இந்த 5 இடங்களில் மட்டுமே? அந்த 5 இடங்களுக்கு மட்டும் நாமோ செல்லவில்லை என்றால் கழிப்புருஷனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்று. மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.